கர்மபந்தம் ஈசனால், ஞான சித்தியும் அவனாலேயே. பிரம்மசூத்திர பாஷ்யத்தை எடுத்துக்கொண்டாலும் இப்படியே மூல கிரந்தத்தில் ஈஸ்வரானுகிரகத்தை சொல்லாத இடத்திலும் கூட ஆச்சாரிய பாஷ்யத்தில் அதை ஞானத்துக்கு காரணமாக சொல்லும் திருஷ்டாந்தங்கள் இருக்கின்றன. சூத்திர மூலத்திலேயே ஒரு இடத்தில் ஜீவாத்மா பரமாத்மா அபேத ஞானம் ஜீவனிடம் மறைந்து கிடக்கிறது. பரமேஸ்வரனை தியானிப்பதால் மறைந்துள்ள ஞானம் வெளிப்பட்டுவிடும். ஏனென்றால் அவனிடமிருந்தேதான் ஜீவனுக்கு பந்தம், கட்டு, மோக்ஷம், விடுதலை ரெண்டும் என்று இருக்கிறது. இம்மாதிரியான இடங்களில் ஆச்சாரியால் ஈஸ்வரானுகிரகத்தால் அத்வைத சித்தி ஏற்படுவதை சொன்னால் அதில் விசேஷமில்லை. இந்த பிரம்மசூத்திரத்திலேயே இன்னொரு இடத்தில் ஜீவன் கர்த்தாவா, இவன் காரியம் செய்கிற கர்த்தா என்றால் காரியம் இல்லாத சமாதி இவனுக்கு எப்படி ஏற்படும் என்கிற விஷயங்களை ஆராய்ந்து அவன் கர்த்தாவும் தான், காரியமில்லாமல் ஆத்மாவாக இருப்பவனும் தான் என்று முடிவு தெரிவித்திருக்கிறது. அது எப்படி ரெண்டும் முடியும் என்று கேட்டால் தச்சன் மாதிரி என்று பதில் சொல்லியிருக்கிறது. தச்சு வேலை செய்கிற போது ரம்பம், இழைப்புலி முதலான கருவிகளை கொண்டு வேலை செய்கிற தச்சனே அந்த கருவிகளை போட்டுவிட்டு வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளும் போது வேலை இல்லாமல் இருக்கிறானோ இல்லையோ. இப்படியே இந்திரிய கருவிகளை கொண்டு கர்த்தாவாய் உள்ள ஜீவன் சமாதியில் அவற்றை விட்டுவிட்டு அகர்த்தாவாக இருக்கிற ஆத்மாவில் ரெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு இப்படி ஜீவனுக்கு ஒரு கர்த்தத்துவம் ஏற்பட்டது பரமேஸ்வரனிடமிருந்தே ஆகும் என்று கூறியிருக்கிறது. ஈஸ்வரனால் கர்த்தத்துவம் அதாவது காரியமும் அதன் பந்தமும் ஜீவனுக்கு ஏற்படுவதை பற்றித்தான் இங்கே சொல்லியிருக்கிறது. இந்த பந்தத்திலிருந்து விடுவிக்கிற ஞானத்தை பற்றியோ அதை அடைவிப்பதில் ஈஸ்வரனின் பங்கை பற்றியோ ஒன்றும் மூல நூலில் இந்த இடத்தில் இல்லை. ஆனாலும் ஆச்சாரியால் இங்கே பாஷ்யம் செய்யும் போது காரியம் செய்து அனுபோகங்களை பெறும் கர்த்தத்துவ போக்திருத்வத்தினால் ஜீவனுக்கு சம்சார வாழ்வு ஏற்படுவது ஈஸ்வர ஆக்ஞையினாலேயே என்று சொல்வதோடு நிறுத்தாமல் இதே ஜீவன் உத்தம ஞானத்தினால் மோட்ச சித்திக்கு அருகதை பெறுவதற்கும் அதே ஈஸ்வரனின் அனுகிரகம்தான் காரணம் என்கிறார். ஈஸ்வரா தத் அனுஜ்ஞையா கர்த்தத்துவ போக்திருத்வ லக்ஷணஸ்ய சம்சார சித்திஹி என்பதோடையே நிறுத்தி இருக்கலாம். மூலத்தில் அதற்கு மேலே விளக்க இல்லை. ஆனாலும் ஆச்சாரியால் சம்சார பந்தத்துக்கு ஈஸ்வரன் காரணம் என்று மட்டும் குற்றம் சொல்கிறது போல முடித்துவிடக்கூடாது. இதிலிருந்து நிவிருத்திக்கும் அவன் அனுகிரகம்தான் காரணம் என்று கையோடையே சொல்லிவிடத்தான் வேண்டும் என்று நினைத்து தத் அனுகிரக ஹேத்துக்கே நைவ ச விஞ்ஞானேன மோக்ஷ சித்திர் பவத்தும் அர்ஹதி என்று சேர்த்திருக்கிறார். அதாவது ஈஸ்வரனுடைய அனுகிரகம் என்ற காரணத்தை கொண்டே உயர்ந்த ஞானத்தின் மூலம் மோக்ஷ சித்தி அடையவும் ஜீவன் தகுதி பெறுகிறான் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனாலும் இதை அத்வைத்த சாதகர்களுக்கே ஏற்பட்ட சாஸ்திரங்களில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றில்லை. சொல்லாமல் விடுவதற்கு நிரம்ப நியாயம் இருக்கிறது என்று பார்த்தோம். அதனால்தான் ஈஸ்வர கிருபா விசேஷத்தால் மோக்ஷம் சித்தித்திருப்பதை நன்றாக வெளியிட்டு சொல்லும் கீதையிலேயே கூட மிகவும் ஞான மார்க்கமாக உபதேசித்து கொண்டு போகும்போது பகவானே இதை சொல்லாமல் விடுவதும் உண்டு. அப்படித்தான் இந்திரியத்திலிருந்து மனஸ் புத்தி ஆத்மா என்று ஒன்றை விட ஒன்று உயர்த்தி சொல்லி புத்திக்கும் பரதத்துவத்தை அறிந்து மனசை அடக்கி ஆசை என்ற எதிரியை அழி என்பதாக ஜீவன் தானாகவே எல்லாவற்றையும் சாதித்து கொண்டு விடுவதைப் போல சொல்லி அந்த மூன்றாம் அத்தியாயத்தை முடித்து விடுகிறார். பிரம்மசூத்திரம் 3:2-5 பகவத்கீதை 2 அத்தியாயம் மூணாம் பாதத்தில் குறிப்பாக 40-41 சூத்திரங்களில் பிரம்மசூத்திரம்